I don't know, I... எல்லாம் வீட்டுல உள்ளார்த்திக்கிறாங்க வேட்புமனு மதியம் தாக்கல் பண்ணோம். ஒரே ஒரு சின்ன இது இப்ப வந்து நாங்க வந்து நாகராசன் பத்தி நினைக்கிறோம். எதுக்காகன்னா வந்து உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டின் கடன் பார்த்தா 600,000 கோடி வந்துடுச்சு. இன்னைக்கு ஒரு வீட்டு மேல வந்து 70,000 ஒரு ஆளுக்கு மேல, 5 பேர் குடும்பம்னா 3,00,000-3.5 லட்சம். அவங்க கவர்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாம் டிவி மிக்சி ஃபேன் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10,000-12,000 வரும். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா 3,40,000 ரூபா நம்ம மேலே கடன் இருக்குது. இது போனாலும் கண்டிப்பாக ஏறிட்டு தான் போகும். இலவசம் இலவசம் ரெண்டு பேரும் நம்மளுடைய சிதைக்கிறாங்க. நம்மளுடைய கொள்கை என்னென்னா, படித்தவங்க படிக்காதவங்க ஆடு மாடு கோழி வளர்ப்பு அரசாங்க வேலையாக அது பண்ணுறோம். 60 வயசாச்சுன்னா விவசாயிகளுக்கு ஓய்வூதியம். நம்ம நிலம் சார்ந்த தர்மபுரி மாவட்டம் நிலம் சார்ந்த தொழில் தொழில் சார்ந்த வேலை இதை தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். இது மிகைப்படுத்தப்பட்ட பேச்சு கண்டிப்பாக இல்லை. நாங்கள் செயலே வந்து இது வரைக்கும் போன வருஷத்தில் மட்டும் 18,000 பண விதைகள் நட்டுருக்கிறோம். 3 கேஸ் எங்கள் மேலே வழக்கு பதிவு போயிட்டு இருக்கு. வேளாண் சட்டத்துக்கு நீட் தேர்வுக்கு எதிர்த்து அங்கே போராடி கிட்டத்தட்ட 12-13 ஆர்ப்பாட்டங்கள் மத்திய மாநில அரசாங்கத்தை எதிர்த்து நாங்கள் போராடி இருக்கிறோம். எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க நீங்கள் ஒரு வாய்ப்பு என்ன உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை, ஒரு வாய்ப்பு கொடுங்க. குறுகிய காலம் என்னால் விரிவாக பேசிருக்கலாம் சரிங்களா? என்ன இல்லை, 100 முறை வாய்ப்புகள் இருந்தது. வாகனத்தில் சீமானுடைய கட்சியில் இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு பொண்ணான வாய்ப்புகள், பொண்ணையோட வந்து வாக்கு வந்து அதிகமா மதிப்பு மிக்கது, மறந்துடாதீங்க சரிங்களா? கண்டிப்பா. பசி பஞ்சம் பட்டினி கொலை கொள்ளை லஞ்சம் ஊழல் பெண்ணி அடிமைத்தனம் மது சாதிய இழிவு தீண்டாமை இவற்றையெல்லாம் ஒழிப்பதற்கு எல்லோருக்கும் சரியான சமமான தரமான கல்வி தூய குடிநீர் இலவசமாக கிடைப்பதற்கு சமூகம் பொருளாதாரம் எல்லாவற்றிலும் மாற்றம் அடைவதற்கு வளர்ச்சி அடைவதற்கு இந்த எளிய பிள்ளைகளுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்த நாங்கள் கையேந்தி நிற்பது வாக்குக்காக அல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக. ஓட்டு பாருங்க, ஓட்ட அப்புறம் பாருங்க நம்ம நாட்டை. 1000 மிருகங்களோடு நின்றாலும் தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நின்ற தமிழினம் அதான் இருக்கு போ.